உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த விழாக்கில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு கோவிலை பற்றி தான் இந்த விழாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். கோவிலுக்கு உள்ளே போனதும் அழகும் ஆச்சரியமும் நிறைஞ்சி சிற்பங்களை தவிர நம்முடைய கண் வேறு எதையுமே பார்க்காத அளவுக்கு மெய்மறைக்க வைக்கிற சோமநாதபுரம் சின்னகேசவா கோவிலை சுற்றி தான் இந்த விழாக்கில் நம்ம வலம் வரப்போகிறோம். இந்த கோயில் 1668 மூன்றாம் நரசிம்மனு கீழே வரி வசூல் செஞ்ச சோமா அப்படிங்கிறவள கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வரலாறோடு நாமும் பயணிக்கலாம், வாங்க. கோயிலுக்கு முன்னால் 50 உயரத்தில் ஒரு விளக்கத்தூண். இந்த விளக்கத்தூணில் விளக்கத்தினதுக்கு அப்புறம் சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் கோயிலில் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு வருவாங்களாம். அதுக்காக இதை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட கம்பீரத்தை நம்ம வாசலில் நுழையும் போதே தெரிஞ்சிக்க முடியும். அவ்வளோ பெரிய தூண்களை வச்சு இதை கட்டியிருந்தாங்க. இந்த கோவிலை சோப்பு கற்கள் அல்லது மாவுக்கற்கள்ங்கிற பாறையை வச்சு கட்டியிருக்காங்களாம். மாவுக்கற்கள்ங்கிறது குவாரியில் எடுக்கும்போது லேசாக மெல்லிசாக இருக்குமா, அது சில செதுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த பாறை மேலே காற்று படப்பட ரொம்ப கடினமாக மாறிடுமா. அப்புறம் இங்கே இருக்க ஆச்சரியத்தில் ஒன்று, இங்கே உள்ள தூண்கள் எல்லாமே சமச்சீரான சேஃபில் ஒரே மாதிரி இருந்தது. மிஷின் கட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, கோடு கூட போட்டு 750 வருஷத்துக்கு முன்னால் ஏதுங்க மிஷின், அப்போவே இவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஹொய்சாலர்கள் இதை விட பெரிய கோவில் கட்டியிருந்தாலும் அந்த கோயிலோட இந்த கோயில் சிற்பக்கலையில் தனித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலை இன்டர்லாக் சிஸ்டத்தில் கட்டியிருக்காங்க. இன்டர்லாக் சிஸ்டம்னா ஒரு கல்லை இன்னொரு கல்லோடு இணைச்சி கட்டுறது. அந்த முறையில் இந்த கோவில் எல்லா பகுதியும் அப்படி தான் கட்டியிருக்காங்க. அங்கே 13வது நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டில் இந்த கோவிலை யார் கட்டினது, எப்போ கட்டினாங்க, எந்த சிற்பி கட்டினாங்க, முழு விவரமும் அதில் இருக்கு தான். ஆனால் இந்த போர்டை கன்னடர்களாலே படிக்க முடியாது. அதுக்கு காரணம் இது 13வது நூற்றாண்டில் இருக்கிற கன்னட மொழியில் இருக்கு தான். உள்ள கோவிலை சுற்றி பறந்த இடம் கிடக்குது. நட்சத்திரம் மாதிரி மேடை போட்டு அந்த மேடை மேலே கோவிலை கட்டியிருக்காங்க. மேலே கோபுரத்தெல்லாம் இடிச்சிருக்காங்க பாருங்கள். வாசலில் ரெண்டு பக்கம் இருக்கிற துவார பாலகர்கள் சிலையை உடைச்சிருந்தாங்க. இதை யார் உடைச்சாங்க, எப்போ உடைச்சாங்கங்கிறத பின்னால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த துவார பாலகர்கள் பெருமையை பார்ப்போம். இந்த துவார பாலகர் ரெண்டு பேருமே பெண்கள். ஒருத்தங்க பேர் விஜயா, இன்னொருத்தங்க பேர் ஜெயா. நீங்கள் எந்த விஷ்ணு கோயில் போனாலுமே வாசலில் துவார பாலகர்களாக இந்த ரெண்டு பேரை தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த கோவிலில் ரொம்ப நுணுக்கமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு. தூண்களெல்லாம் ஒரே சேஃப்னு சொல்லியிருந்தேன். இங்கே எந்த இடமே பிளெயினாக பார்க்க முடியாது. ஒரு சின்ன சிற்பம் அல்லது ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலில் கிருஷ்ணா, கேசவா, ஜனார்த்தன் மூணு கடவுள் இருந்திருந்தாலும் இங்கே கோவில் வழிபாடு கிடையாது. அதுக்கான காரணம், முகலாயர் படையெடுத்து வரும்போது ரெண்டு முறை இந்த கோவிலை தாக்கியிருக்காங்க. முதல் தாக்குதல் 1311, ரெண்டாவது தாக்குதல் 1326. முதல் முறை 1311 டெல்லி சுல்தான் பட ஜெனரல் மாலிக் கபூர் இந்த கோயிலை நிர்மூலமாக ஆக்கியிருக்காரு. ரெண்டாவது முறை 1326 முகமது பின் துக்ளக் அவர் தாக்கியிருக்கிறாரு. அப்படி அவங்க இந்த கோயிலை தாக்குனதில் இங்கே உள்ள முக்கியமான சிலை கேசவா சிலை, அது உடைக்கப்பட்டிருக்கு. இந்து முறைப்படி ஒரு சிலை உடைக்கப்பட்டாலோ சேதப்படுத்தப்பட்டாலோ அந்த சிலையை வழிபட மாட்டாங்க. அதனாலேயே இங்கே வழிபாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட பேர் சென்னகேசவா கோயில். சென்னகேசவனா அழகான கேசவர்னு அர்த்தம். இந்த ஊரோட பேர் சோமநாதபுரம். சோமநாத்னா உங்களுக்கு தெரியும், சிவன். ஆனால் இது சிவன் கோவில் இல்லை, விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். அப்போ சோமநாதபுரம்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, இதை கட்டினவர் பேர் சோமநாத். அவர் நினைவாகவே நாளடைவில் இந்த ஊருக்கு சோமநாதபுரம்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்து கோயிலில் கட்டிடக்கலை பல வகையான வடிவங்களாக இருக்கும். என்ன வகையான கட்டிடக்கலையாக இருந்தாலும் அதோட அடிப்படைத்தன்மை எல்லா கோயிலையும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். இந்து கோயிலோட கட்டிடக்கலை மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலான இணைப்பாக இருக்கும் இடமாக எல்லா கோயிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே முறையில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஒரே மேடையில் அமைஞ்ச இந்த மூன்று சிறு கோவில்களுக்கும் தனித்தனி விமானம் கட்டப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் கோயிலை சுற்றி வர்றதுக்காக வரிசையா தூண்களோட ஒரு திருச்சுற்று மாளிகை கட்டியிருக்காங்க. முதல்ல கோயிலில் திருச்சுற்று மாளிகையை கட்டிடமாக கட்ட ஆரம்பித்தது ராஜேந்திர சோழன் தான். அவர் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில்
இந்த திருச்சுற்று மாளிகை ரெட்டையடுக்கு மாளிகையாக கட்டியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் வந்தவங்க அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வீடியோ பார்க்க விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த கோவிலை 12வது நூற்றாண்டில் வந்த புகழ்பெற்ற சிற்பி ருவாரி மல்லித்தம்மா தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. ஹொய்சால பேரரசுகள் கட்டிய எல்லா கோவில்லையும் இவருக்கு பெரும் பங்கு இருக்குது. தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எவ்வளோ கம்பீரமான அரசர்களோ அதே போல் இங்கே ஹொய்சாலர்கள். 10வது நூற்றாண்டிலிருந்து 14வது நூற்றாண்டு வர கர்நாடகாவில் பெரும் பகுதி இவங்க ஆண்டு வந்திருக்காங்க. ஹொய்சால அரசர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த மலைவாழ் மக்களோட வழி வந்தவங்க. தென்னிந்தியாவோட கலை கட்டிடக்கலை சமயம் வளர்த்ததில் இவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. ஹொய்சால பேரரசுகள் கட்டிய கடைசி பெரிய கோயில் இதுதான். கோயில் சுவத்தில் இருக்கிற 194 சிற்பங்களில் 40 சிற்பங்களை ருவாரி மல்லித்தம்மா தான் செதுக்கியிருக்கிறாரு. இங்கே கோயில் சூறையாடப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் சூறையாடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு கோயிலையும் சூறையாடினது டெல்லி சுல்தான்படை தளபதி மாலிக் கவர். இவர் தான் அந்த ரெண்டு கோவிலையும் கொள்ளையடித்து நிர்மூலமாக்கியவர். இந்த கோபுரத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழிருந்து மேலே இந்த மூணு கோபுரத்தை பார்த்தாலுமே ஒரு மணியை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற சிற்பங்களில் ராமாயணம் மகாபாரத பற்றிய சிற்பங்கள் தான் ரொம்ப அதிகம். இங்கே ஒரு சிலை போல் இன்னொரு சிலையை பார்க்க முடியாது. ஒவ்வொரு சிலையும் தனித்துவமாக இருக்கும். இந்த கோவில் அமைஞ்சிருக்க மேடை 16 முனைகளை கொண்ட ஒரு நட்சத்திர ஷேப்பில் இருக்குது. ஒவ்வொரு முனைக்கும் ஒரு யானை சிலை வச்சுருக்காங்க, ஆனால் அதை ஃபுல்லாக உடச்சி வச்சுருக்காங்க. மேடையே நட்சத்திர ஷேப்பில் கட்டியிருக்காங்கன்னு தெரியல. இங்கே ராமாயண மகாபாரத கதைகள் செதுக்கினது போலவே யானைகள் குதிரையை வளம் வர அதுக்கு மேலே விஷ்ணுவோட தசாவதார சிலையும் செதுக்கியிருக்காங்க. இங்க ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு, அது சரியா நமக்கு தெரியல. இங்க இருக்கிற சிற்பங்களை ஃபுல்லா நாம தெரிஞ்சுக்கிடணும்னா ஒரு நாள் காணாது. ஒரு நல்ல கைடு வச்சு தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். இங்க கைடுகள் இருக்காங்க 200 ரூபாய் 300 ரூபான்னு சொல்லி, ஆனால் அவங்க 25% தான் நமக்கு சொல்லுவாங்களாம், மீதி நாம தான் அதை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோவிலோட வெளிப்புறம். நான் பார்த்த எல்லா கோவில்லையும் கோவிலை சுத்தமாக வச்சுருப்பாங்க, வெளிப்புறம் குப்பையாக தான் இருக்கும். இங்கே வெளிப்புறம் அருமையாக வச்சுருக்காங்க, நல்ல மெயின்டெனன்ஸ். கோயிலுக்கு உள்ளே சுற்றி வர்றதுக்கு கோயிலுக்கு வெளியவே சுற்றி வரலாம் போல். இது கோயிலோட முன்பகுதி, கார்டன் மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், சோமநாதபுரம் சென்னகேஸ்வரர் கோயிலை சுற்றி பார்த்தோம். நீங்கள் இங்கே வரணும்னா மைசூர்லேருந்து டைரெக்டாக அங்கே பஸ் கிடையாது. மைசூர்லேருந்து பன்னூர்னு ஒரு ஊருக்கு வந்து அங்கே இருந்து இன்னொரு பஸ் மாறி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோமநாதபுரம் கோவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்லதொரு பிளேஸ் பற்றின டீட்டெயிலோடு உங்களை பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது குவி க்ளோப் டோட்டர் நவனி. நன்றி, வணக்கம்.